மாதவிடாய் காலமாக இருப்பதால என்னால உடலுறவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி இந்த காதலி மறுத்திருக்காங்க. தான் உடலுறவுக்கு அழைத்து இந்த இவ வராம இருக்கிறாளே அப்படிங்கிற ஆத்திரத்துல இந்த காதலன் என்ன பண்ணிருக்கிறான்னா, அவளோட குடும்பத்தையே துப்பாக்கியால சுட்டு கொலை செய்திருக்கான். இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க பகுதியில தான் நடந்திருக்கு. மிகப்பெரிய பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவில் கேட் காஸ்டன் அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க. இவங்களுடைய காதல் கணவன் பெயர் கோரி. கடந்த 2017 வருஷம் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, புற்றுநோயால இறந்துட்டாரு. இவங்களுக்கு ஒரு 10 வயசுல ஒரு பையனும் 8 வயசுல ஒரு பொண்ணும் இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பசங்களோட இந்த பெண் வந்து தனியா தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கணவன் கோரி இறக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, புற்றுநோயால என்னோட நோயை ஃபுல்லா நீ தான் பாத்துருக்க, உனக்கான வாழ்க்கையை நீ வாழல, இனிமேலாவது உனக்கான நீ வாழ்க்கையை வாழணும், உனக்குன்னு நீ ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று விடுத்துட்டு வந்து இறந்து போயிருக்காரு. கணவனோட விருப்பத்தையும் நிறைவேற்றணும், தன்னோட குழந்தைகளையும் நல்லா பாத்துக்கிறதுக்கு, பாதுகாப்பா இருக்கக்கூடியதுக்கு ஒரு நபர் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிறந்த மனிதருக்காக இந்த பொண்ணு காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது கச்சேரி ஒன்றில் லாரி டிரைவர் ரிச்சர்ட் டேரன் எமோரி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இந்த பொண்ணு கேட் காஸ்டன் இருக்காங்களே அவங்க சந்திச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து இருவருக்கும் காதல் மலரவே ரிச்சர்ட் டேரன் கேட் காஸ்டன் மற்றும் அவரது குழந்தைகள் தாய் ஆகியோருடன் ஜெயின்ட் சார்லஸ் அப்படிங்கிற மிசோரியில் உள்ள ஜெயின்ட் லூயிஸ் புறநகர் பகுதியில் உள்ள அவங்களோட வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. லாரி ஓட்டுநர் ரிச்சர்ட் டேரனுக்கும் முன்னாள் மனைவிக்கும் பிறந்த குழந்தைகளும் அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. குடும்பத்தையே கொன்ற காதலன். 1.5 ஆண்டுகளாக ரிச்சர்ட் டேரன் மற்றும் கேட் காஸ்டன் சேர்ந்து வாழ்ந்திருந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. காதலி கேட் காஸ்டன் கோபத்தில் ரிச்சர்ட் டேரனை தாக்கவே ஆத்திரமடைந்த அவர் துப்பாக்கியால் கேட் காஸ்டனை தலை மற்றும் தோல் பகுதியில் சுற்றுக்காரு. அதோட பக்கத்து அறையில் இருந்த கேட் காஸ்டனின் தாய் மற்றும் குழந்தைகள் பயத்தில் அலறிக்கொண்டே அவசர அழைப்புக்கு தொடர்பு கொண்டிருக்காங்க. இந்த நிலையில இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கியால அவங்களையும் சரமாரியா சுட ஆரம்பிச்சிருக்காரு. 911 அப்படிங்கிற அழைப்பு தான் அமெரிக்காவில் வந்து அவசர அழைப்பு. அந்த அழைப்பில் கேட்ட துப்பாக்கி சத்தங்களையும் அலறல் சத்தங்களையும் கேட்டு அதிர்ச்சி அடைந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அங்கு கேட் மற்றும் அவரது குழந்தைகள் ஜோனத்தன் ஜோய் மற்றும் கேட்டின் தாய் ஆகியோர் துப்பாக்கியால் சுட்டு இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதையடுத்து லோரியில் தப்பிச் சென்ற ரிச்சர்ட் டை அந்த லாரி டிரைவர் இருக்காரு, அவரை மடக்கி பிடித்து போலீசார் சிறையிலையும் அடைச்சிருக்காங்க. மேலும் சிறையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனது காதலி தனக்கு மாதவிடாய் சுழற்சி இருப்பதாக தெரிவித்து உடலுறவுக்கு மறுத்ததாகவும், அங்கிருந்த வாக்குவாதத்தின் போது அவள் தன்னை தாக்கியதாகவும், இதனால் ஆத்திரத்தில் துப்பாக்கியால் சுட்டதாகவும் ரிச்சர்ட் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆத்திரத்திலையும் தன்னோட குழந்தைகளும் அந்த வீட்டில் தான் இருக்காங்க, அவங்கள எதுவும் பண்ணலை, ஆனால் அந்த பெண்ணுடைய குழந்தை மற்றும் தாயை சுட்டு கொலை செய்திருக்கிறாரு. எவ்வளோ மோசமான மனப்பாங்கு இந்த மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் கண்டிப்பாக வெளியில் நடமாடவே விடக்கூடாது. இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். கண்டிப்பாக அங்கே உள்ள சட்டம் அவங்களுக்கு கடுமையான தண்டனையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த குடும்பத்தில் இன்னும் எதிர்பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபட்ட இவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி தங்களோட கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட கேவலமான செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.